நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியுடன் புதுக்கோட்டை அருகே மரவா மதுரை பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்ற 34 வயது இளைஞர் நட்புடன் நெருங்கி பழகி உள்ளார். இந்நிலையில்தான் ஒரு நாள் சிறுமிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவருக்கு தெரியாமலேயே அவரை பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறார். இதனை காணொளியாக எடுத்து அதனை வைத்து தொடர்ந்து சிறுமியை மிரட்டி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்து வந்தும் இருக்கிறார். இந்நிலையில்தான் அந்த சிறுமி கர்ப்பமாகியிருக்கிறார். நாளடைவில் சிறுமியின் உடலில் மாற்றங்கள் ஏற்பட பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்த போதுதான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தகவல் சிறுமியின் பெற்றோருக்கே தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதித்து பரிசோதனை செய்த போது சிறுமி கர்ப்பமாக இருப்பதும் தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் கீரனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தனர். புகாரின் பேரில் அப்போது ஆய்வாளராக பணிபுரிந்த ஹேமலதா வழக்கு பதிந்து குற்றவாளியான ராஜ்குமாரை கைதும் செய்தனர். கடந்த 2019 முதல் இந்த வழக்கானது புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ராஜ்குமாருக்கு ஏற்கனவே 2 திருமணம் ஆகியிருக்கிறது. இதற்கிடையேதான் ராஜ்குமார் சிறுமிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும் உறுதி செய்யப்பட்டது. அதோடு தொடர்ந்து மிரட்டி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததோடு கர்ப்பமாக இருப்பது தெரிந்தும் கருவை கலைக்கவும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முயற்சிப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வழக்கினை விசாரித்த மகிழா நீதிமன்ற நீதிபதியான சத்யா போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றவாளி இயற்கை மரணம் அடையும் வரை ஆயுள் தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்தார். இதனை கட்ட தவறினால் 1 வருடம் சிறை தண்டனையும் விதித்தார். அதோடு இதர பிரிவு 328 படி 10 வருடம் கடுங்காவல் தண்டனையும் 20,000 அபராதமும், இதனை கட்ட தவறினால் மேலும் 1 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. 506 பிரிவின் கீழ் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. கட்ட தவறினால் மேலும் 6 மாத தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும், அதோடு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1.5 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்க வேண்டும் என கூறி அதிரடியான தீர்ப்பையும் வழங்கினார்.